Dave's the Daily. அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பலியானதுடன் 10 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தமிழகம் முழுவதும் விரைவு பேருந்துகள், தொலைதூர பேருந்துகள், நகர பேருந்துகள் என அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அப்படி இயக்கப்படும் பேருந்துகளில் பல பேருந்துகள் அதன் பயன்பாடு காலத்தையும் கடந்து இயக்கப்படுகின்றன. இதனால் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகளினால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மேலும் அரசு பேருந்துகளின் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ள நிலையில வந்து முறையாக ஆய்வு நடந்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பேருந்து விபத்துகள் அதிகரித்து வருகிறது. இன்று மதுரையிலிருந்து பரமக்குடி வழியாக ராமேஸ்வரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் எதிரே ராமநாதபுரத்தில் இருந்து பரமக்குடிக்கு வந்த காரும் கிழக்கோட்டை என்னும் இடத்துல இருந்து நேருக்கு நேர் மோதியதுல அரசு பேருந்து சாலையோர பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா காரில் பயணித்த யமனேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஷேக் முஹிதீன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போனாரு. மேலும் பாத்தீங்கன்னா பேருந்தில் வந்த 10 மேற்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு காயமடைந்தவர்களை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து சத்திரக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க சுரேஷ். விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.